ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, வெறும் 13,000 ரூபாய்க்கு உங்களுக்கு குஷனோட சோஃபா, அதுவும் மர சோஃபா தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 ரூபீஸ் இங்கே இருக்குது, 400 ரூபீஸ் அங்கே இருக்கும்பாங்க. ஆனால் என்கிட்ட 200 ரூபீஸ் நான் இப்போ கூட விரல விட்டு எண்ணி காட்டுவேன். 200 ரூபீஸ் இருக்கிறது, அதாவது லக்ஷ்மின் போட்டிருக்க மேட்ரஸ் தான் வந்து இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3,500 ரூபா அஞ்சுக்கு ஆறேகால் மேட்ரஸ். இப்போ அஞ்சுக்கு ஆறேகளே வெறும் 3,500 ரூபா. ஆமாம், அந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுப்போம். எங்கள்கிட்ட ஒரு 500 ரூபீஸ் ஸ்டாக் இருக்குது, அது காலி ஆகிற வரைக்கும் அதை கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. சேம், அதாவது தேக்கு மரம் கிடையாது. தேக்கு மரம் கிடையாது, 100% தேக்கு மரம் கிடையாது. சில பேர் தேக்கு மரம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தேக்கு மரமே கிடையாது, இது வந்து சாதாரண ஒரு காட்டு மரம் தான். அது பட்ஜெட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காகவே வந்து ஒரு புரட்சி செய்யறதுக்காக ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து முதல்ல நாங்கள் கடை ஷாப் ஆரம்பிக்கும்போது 15,000 ப்ளஸ் குஷனோட கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அதே பீஸாக 13,000 ரூபா விற்று குஷனோட கொடுத்துருக்கோம். எல்லாரும் கடை ஆரம்பிச்சு கொஞ்ச நாளில் விலையை கூட்டதான் செய்வாங்க, நீங்கள் அப்படியே குறைச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ ப்ரைஸில் எப்படி கொடுக்க முடியும் உங்களால்? ஏன்னா குஷனோட இதுவரை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டுக்கிட்டேன், இங்கே தான் கேள்விப்படுறேன். ஸோ எப்படி உங்களால் கொடுக்க முடியுது? நீங்கள் மேனுஃபேக்சரிங் எதுவும் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக, அதாவது குஷனும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். குஷன் மேட்ரஸ் நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன், அதில் பாருங்கள். ஓகே, குஷன் மேட்ரஸ் இது அந்த ஐட்டம் எல்லாமே நம்ம பண்ணிட்டுருக்கோம். அதுமாதிரி உட்டன் ஐட்டமும் ஃபுல் அண்ட் ஃபுல் கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஃபுல்லாகவே மரத்தை வாங்கி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அது அது யாருமே அந்த சர்டிஃபிகேட்லாம் காட்ட மாட்டாங்க எங்கள்கிட்ட. அந்த சர்டிஃபிகேட்லேருந்து முதல்ல எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. ஓகே, சர்டிஃபிகேட் முதற்கொண்டு இதுக்கெலாம் வச்சுருக்கீங்களா? சர்டிஃபிகேட்லாம் உண்டு. ஆமாம், சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட, எல்லாமே வச்சு நாங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். மரம் யூஸ் பண்ணுறீங்கண்ணா? இது பார்க்கல எல்லாமே ஒரே கலரில் இருக்க மாதிரி இருக்குது, என்ன மரம் யூஸ் பண்ணுறீங்க? இது மரம்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து அதாவது இந்த படாக்கு அதை மாதிரி காட்டு மரம் எல்லாமே கலந்தான் வரும் இதில். ஓகே, இது வந்து என்ன மரம் அதாவது கரெக்டான பர்டிகுலர் நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய ஷாப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேக்கு மரம்னு சொல்கிறாங்க, அது எப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் வந்து எல்லாமே ஒரே சேம், அதாவது தேக்கு மரம் கிடையாது. ஓகே ஓகே. ஆமாம், தேக்கு மரம் கிடையாது, 100% தேக்கு மரம் கிடையாது. சில பேர் தேக்கு மரம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதாவது தேக்கு மரமே கிடையாது, இது வந்து சாதாரண ஒரு காட்டு மரம் தான். அது இந்த 13,000 ரூபா ப்ளஸ் குஷனோட வந்து இன்றைக்கி யாரும் வந்து தேக்கு மரத்தெலாம் கொடுக்க முடியாது. 13,000, 14,000, 15,000 ஆமாம் ஆமாம் ஸ்டார்டிங். நீங்கள் இருக்கிறதுல உங்கள் வீட்டு பக்கத்தில் டிம்பர் கடலாம் இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் போய் விசாரித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு மரத்துடைய கூலி அதாவது இருக்கிறதுல ரேட்டு கம்மியான கூலின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2,300 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த ஒரு தேக்கு மரமும் கிடையாது. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான கூலி அந்த மரத்தை. அதில் நீங்கள் பண்ணுனாக்கா 11 கூலி மரம் ஆகும் உங்களுக்கு சோபா செய்கிறதுக்கு. இப்போ நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கணும். அதனால் வந்து யாருமே இப்போ சொல்கிறத நம்பாதீங்க. அதாவது எப்படின்னாக்கா தேக்கு மரம்னு சொன்னாக்கா அது கண்டிப்பாக தேக்கு மரம் கிடையாது, அது தேக்கு மரம் இல்லை. நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்லியே கொடுத்துருந்தீங்கன்றீங்க மக்களுக்கு. கண்டிப்பாக தேக்கு மரம் இல்லை, போய் சொல்லி கொடுப்பாங்க தேக்கு அப்படி இப்படி. அது அவங்க அவங்களுடைய மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி அது நமக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதாவது நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம். அது போக இப்போ நீங்கள் 13,000 ரூபாய்க்கு குஷனோட சொல்கிறீங்க, அதனால் நம்பவே முடியல. நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க, நான் குஷன் குவாலிட்டி அதெல்லாம் காமிச்சிருவீங்களா? இப்படி குஷன் பார்க்கலாம். குஷன் வந்து நார்மல் குஷன் அதுக்கு வரும். அதுக்கு வந்து எப்படினாக்கா குவாலிட்டி இல்லாத குஷன், அதாவது குவாலிட்டினாக்கா ரொம்ப ஓரளவுக்குலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மலான குஷன். ஏன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கக்கூடியதான். இதிலே வாரண்டி குஷன் இருக்குது, 5 இயர்ஸ் வாரண்டி குஷன் தான் எனக்கு வேணாக்கா அதுவுமே நான் தரேன். அதுவுமே உங்களுக்கு சேலஞ்சாக சொல்கிறேன், 4,500 ரூபாய்க்கு மோல்டட் குஷன் வித்து 5 இயர்ஸ் வாரண்டியோட நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை நீங்கள் ஒன்றில் நீங்கள் ஆன்லைனில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மோல்டட் குஷன் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு வந்துடும், அதோட ஒரிஜினல் ரேட் என்னன்றது வந்துடும். அது ஆன்லைனில்னாக்கா 10,000, 12,000 ரூபா இல்லாமல் மினிமம். அவ்வளோ ரேட்டில் உள்ளது நீங்கள் அப்படி பாதி ரேட்டோட கம்மி, பாதி ரேட்டோட கம்மி வரும். 4,500 ரூபாய் தான் நான் கொடுக்குறேன். அதுவும் நீங்கள் நம்மள்கிட்ட சோபா எடுத்தால் மட்டும்தான் அந்த ரேட்டு. எனக்கு சோபா இல்லை, எனக்கு வெறும் குஷன் மட்டும் நீங்கள் வேணும் கேட்டினாக்கா 5,500 ரூபாய் நான் தரேன். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாமே ஓரளவு சொல்லியிருக்கீங்க, பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். மரத்தை காமிச்சு சொல்லிடுவாங்க. வாங்க 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 பார்த்துங்க. இதுதான் சார் நான் சொல்கிறேன், அந்த 15 ரூபா சாரி 13,000 ரூபா சொன்ன பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லி அதே ஞாபகம் வருது. 13,000 ரூபா சார், 13,000 ரூபாய் சோபா செட்டு. நீங்கள் இது எப்படின்னாக்கா நீங்கள் எந்த டைமு எனி டைம் எந்த நாள் எப்படி இருந்தாலும் சரி, என்னைக்கு நீங்கள் கேட்டாலும் இந்த 13,000 ரூபா ரேட்டு தான். இது வந்து ரேட்டு மாறவே மாறாது. சில பேர் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ் நான் போடுவாங்க, நான் போனேன் அங்கே இல்லை. ஒரு சில பேர் காசை கொடுத்து நம்ம போய் நம்ம வியாபாரத்தை கெடுக்கிறதாகவே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க. அதாவது ஆளுங்க சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா கமெண்ட் பாக்ஸ் அது எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் நேராக நீங்கள் வந்துருங்க. நீங்கள் நேராக வந்து என் கடை இது என் கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் தயவுசெய்து ஒரு தடவை வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பொருள் நியாயமான ரேட்டு தான் நான் கொடுக்குறேன்னு உங்கள் மனசுக்கு பட்டால் மட்டும் நீங்கள் வாங்குங்க, இல்லைனா வாங்க தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் என் கடையை விட்டு வேறு எங்கேயாவது நீங்கள் வாங்கினாக்கா 100%க்கு 100% நீங்கள் ஏமாந்து தான் வாங்குறீங்கன்றது நீங்களே உணர்வீங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நம்மள்ட்ட ஆளுங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்க எந்த பொருள் கடைசியில இருக்கிற சோபா எடுத்து வெளியே எடுத்து காட்டுன்னு சொன்னாலும் காட்டுவாங்க. இப்ப நம்ம பரப்பி வைக்கக்கூடிய வந்து சூழ்நிலை இல்லை. இங்க பாத்துருப்பீங்க, எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு 200 பீஸ் எல்லாருமே சும்மா ஒரு 4 பீஸ் வச்சு சொல்லுவாங்க, என்கிட்ட 200 பீஸ் இங்க இருக்கு, 400 பீஸ். ஆமா, 200 பீஸ் இங்க இருக்கு, 400 பீஸ் அங்க இருக்கும்பாங்க. ஆனா என்கிட்ட 200 பீஸ் நான் இப்ப கூட விரல விட்டு எண்ணி 200 பீஸ் இருக்கிறது. அதெல்லாம் வந்து
எல்லாம் அதாவது வியாபாரத்துக்காக ஒரு சில பேர் சொல்கிற பொய்களால் நமக்கு வந்து நிறைய ரீமார்க்லாம் நிறைய பேர் பண்ணவும் செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ இதோட வெயிட்லாம் எந்த மாதிரி இருக்கும்? இப்போ பாக்கெட் வெயிட்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு சோபா வந்து 150 கிலோ குறையாமல் இருக்கும் சார். ஒரு அஞ்சு சீட்டு சோபா வந்து 150. நீங்கள் அப்படி நினச்சி பாருங்களேன், இன்றைக்கி வந்து தேக்கு மரம்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டே இருக்காது, நீங்கள் அதிலே கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. தேக்கு மரம் 5 சீட்டு சோபானாக்கா மொத்தமே 30 கிலோ 40 கிலோ தான் வெயிட் வரும். அந்த செட்டை நீங்கள் அப்படியே தூக்கிட்டு 4வது மாடிக்கு உங்கள் அதாவது இருக்கிறதுல உங்கள் சின்ன பையன் அதாவது உங்கள் இருக்கிறதுல ஸ்கூல் படிக்கிற பசங்க ரெண்டு பேர் தூக்கிட்டு போயிடலாம்ல, அந்த அளவுக்கு தான் இருக்கும் தேக்கு மரம். இதை தூக்கவே முடியாது. இது அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த தேக்கு மரமாக காட்டு மரமானு. எங்கே போனாலுமே இந்த மரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேக்கு மரமே கிடையாது சார். இது அது வேணா 100% தேக்கு மரம் கிடையாது. இதுலேயே வேற வேற மாடல்ஸ் இருக்கானே? ஆமாம், இதில் நிறைய மாடல் இருக்குண்ணா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அண்ணாஜி பழம் மாடல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரிங்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் ரிங்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதில் வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடல் உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். ஒன்று வந்து பெண்டு கை, அதாவது எப்படின்னா இதில் பசங்க வந்து இடிச்சிக்க கூடாதுன்றக்காக இது வந்து பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அதிலே வந்து ஆமாம் ஊசி, ஆமாம் பசங்க இடிச்சிக்க கூடாதுன்றக்காக இந்த மாதிரி மாடல். இந்த டைப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வயசானவங்க கையை வச்சு எந்திரிக்கிறதுக்காக இந்த டைப் மாடல். அது மாதிரி 2 டைப் ஆஃப் மாடல் இருக்குது. அதே மாதிரி டிசைன்ஸும் ஒரு 6 டிசைன் 7 டிசைன் வரும். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே சேம் ரேட் தான். நைட்டு விடிய அதாவது நடுராத்திரி எழுத்து என்கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி சோபா இருக்க 13 வரைக்கும் கேட்டால் கூட நான் கொடுப்பேன். அந்த மாதிரி வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் விளம்பரத்துக்காக ரேட்டை போட்டு விட்ருவாங்க, அதுக்கப்புறம் கேட்டால் ஸ்டாக் இல்லை நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் அப்புறம் தரேன் இப்போ தரேன். அந்த விலை இருக்காது நம்மள்கிட்ட. என்கிட்ட சப்போஸ் ஸ்டாக் இல்லைன்னா கூட 100% நல்லா தர முடியும், நான் தருவேன். ஓகே, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. வெறும் 13,000 ரூபாய்க்கு உங்களுக்கு குஷனோட சோஃபா, அதுவும் மர சோஃபா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கே ரொம்ப கேட்க ஆச்சரியமாக இருக்குது. சரி ஓகே, நான் அப்படியே நமக்கு இந்த குஷன் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த சைடு கட்டிலெலாம் இருந்துச்சு, என்னென்ன ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கு. கட்டில் இருக்குது, அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சில பேர் ஒரிஜினல் டீக்கில் தான் எனக்கு பொருள் வேணும்பாங்க. அந்த மாதிரி ஒரிஜினல் டீக்கில் நம்மகிட்ட இருக்குது. அந்த ஒரிஜினல் டீக்கை நீங்கள் வந்து நான் சொல்கிறதும் போய் நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த டீக்கை கூட தான் நீங்கள் வந்து பக்காவாக செக் பண்ணி உங்கள் கார்பெண்டர் யார் இருந்தாங்கனாக்கா கூட்டு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துங்க. ஓகே ஓகே. வேறு எந்த ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்க? கட்டில் இருக்குது, பீரோ இருக்குது. அதாவது வீட்டுகளுக்கு என்ன வேணுமோ அத்தனையான பொருள் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. இல்லைன்னு சொல்லி எந்த பொருளும் வெளியே போய் நீ வாங்கக்கூடாது. அந்த மாதிரி போய் தான் நம்மள்கிட்ட சில பேர் பிஸ்னஸ் இதாகிடுதுனால எல்லா பொருளுமே வாங்கி வச்சிடறேன். எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள் சார், வந்து பார்த்துட்டு என்கிட்ட 6,000 ரூபாய்க்கு நான் ஒரு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கொடுக்குறேன் சார். மேட்ரஸோட மோன்ஃபேக்சரி அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுற உடனே நம்மள்கிட்ட இருக்குது. அந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் 6,000 ரூபாய்க்கு மேட்ரஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் யாராலுமே கொடுக்க முடியாத ரேட்டு கொடுக்குறேன். அதையும் கூட நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. அது போக இன்னும் 2 கடை சொன்னீங்க, அந்த கடையை நான் வீடியோ எடுக்கிறேன். அதையோட அதோட லொக்கேஷன் கொஞ்சம் சொல்லிடுங்களேன். அந்த முதல்ல நீ ஃபஸ்ட்டு போய் பார்த்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த முதல் கடை. அது அந்த கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அதுலேருந்து பக்கத்தில் இருந்த வாக்கப்பிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வரும் பார்த்துங்க. அதாவது கோத்தாரி நகர் 7th ஸ்ட்ரீட்னு சொன்னாக்கா உங்களுக்கு அங்கேருந்து பக்கத்தில் நீ நம்ம கடைக்கு மெயினில் போய் பார்த்துட்டு அங்கே கேட்டான்ல உங்களை கடையில் ஒன்று விட்டுருவாங்க. அது குடன் ஒன்று விட்டுருவாங்க. குடன் வந்து கடையில் வந்து சும்மா ஒரு டிஸ்பிளேக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம், பாக்கி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுனாக்கா இங்கே தான் பார்க்க முடியும். அதாவது சோஃபா ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இதே ஐட்டம் சொல்லுங்களேன். இது வந்து வாட்ரு ரூப்ங்கண்ணா. இது வந்து எப்படினாக்கா இங்கே இருக்கிற எல்லாரும் லோக்கல் ப்ராண்ட், அதாவது எப்படின்னாக்கா எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியது யூஸ்ஃபுல்லான பொருள் தான். ஓகே ஓகே. யூஸ்வலாக எந்த ஷோரூம் போனாலும் சரி எந்த சாதாரண ஒரு கடைகளுக்கு போனாலும் சரி இது எல்லா இடத்துலையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது. ஓகே, வந்து வாட்ரூப்னு சொல்லுவாங்க. இது என்னக்கா தண்ணிப்பட்டா ஊறிடும் அந்த மெட்டீரியல். ஓகே, அந்த மெட்டீரியல் நம்ம ஃபேன்ஸி இப்போ போடுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுகளும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதான் வாங்குறாங்க. தண்ணி படாமல் வச்சுக்கிட்டா சேஃப்டியாக இருக்கும். இது நல்லாயிருக்கும். இது நாங்கள் கம்மியான இதுதான் போட்டுருக்கோம். அது ஓகே ஓகே. இது என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொருள் வந்து 9,000 ரூபா வரும். அது ரேட்டு 9,000 ரூபா வரும். இதில் பிரச்சனைனா 9,000 திரினாக்கா உங்களுக்கு இதில் 2 வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கொடுக்குறீங்க. எப்படி உங்களால் இந்த வீரல் வந்து உங்களுக்கு 25 கொடுக்க முடியுது? இது வெறும் 25,000 தான் இது கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கட்டில் பார்த்தீங்கன்னா கட்டில் பாஞ்சு காமிச்சிடலாம். வாங்க கட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஸ்டாக்கே ஒரு 100 கட்டிலுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன்.
சொல்லுங்க ப்ரோ, கட்டில் சொல்லுங்க. நீங்களே கட்டில் இன்னொரு குடோன் இருக்கு, அந்த குடோன்ல வந்து நான் இன்னும் நல்லா கூட்டு போறேன். திடீர்னு வந்தனால எங்களால் கூட்டு போய் காட்ட முடியல. இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 13,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சைஸ் எல்லாம் நீங்க நேரா பார்த்தா தெரியும். அதாவது எப்படினாக்கா இந்த கணம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து 3 இன்ச் வரும் இந்த கணம். ஓகே, மாதிரி 3 இன்ச். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து கார்விங் வந்து கை கார்விங் தான், அது மிஷின் கார்விங் தான். ஆமாம், மிஷின் கார்விங்கே கிடையாது உங்களுக்கு, எல்லாமே பக்கம் கார்விங்கில் உள்ளதுதான். ஆமாம், அதே மாதிரி லெக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா 4x4 லெக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி இந்த காரக்குடி டைப்பில் உங்களுக்கு வந்து போல்டு போடுற மாதிரி லென்த்தாக இருக்கும். 4 இன்ச்சில் வந்து உங்களுக்கு போல்டு வரும் அதில். ஓகே, அதே மாதிரி நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து கூட எடுத்துக்கலாம். எப்படின்னாக்கா நீங்கள் எங்கேயா வீடு ஷிஃப்ட் பண்ணுறேன்னாக்கா தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ப்ளேவுட் தனியாக, அப்புறம் வந்து பார் தண்ணி எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதில் வந்து இதில் பெருசு இருக்கும் பாருங்க, இது வந்து 5 கெஞ்சி. அதாவது எப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் யாரும் அதே சைஸில் இது வந்து 5 கெஞ்சி. இது பார்த்தீங்கன்னாக்கா யாருமே உங்களுக்கு வந்து போட முடியாத, யார் தமிழ்நாட்டில் யாருமே வந்து இந்த சைஸில் 5 கெஞ்சில் தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க யாருமே போட மாட்டாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்தா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு 5 லெக்கில் எனக்கு வேணும், 6 இன்ச் லெக்கில் வேணும். ஆமாம், அப்படி அவங்க கேட்குறவங்க மட்டும் ஒரு சில பேர் செஞ்சு கொடுப்பாங்க, ஆனால் நாங்கள் செஞ்சு ரெடியாகவே வச்சுருப்போம். இது வந்து வெறும் பானை தான், அது வெறும் 15,000 ரூபாய். அதுலேருந்து வெறும் 2,000 கூட கொடுத்தா உங்களுக்கு காலை நல்லா. ஆமாம், வெறும் 15,000 ரூபாய் தான் அது. ஏன்னா உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி தான், இதில் 2 மாடல் இருக்குது. இதில் வந்து 5 இன்ச் லெக் இருக்குது, 4 இன்ச் லெக் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து மாறிட்டு இருக்கு. சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியே தான் இருக்குது மற்ற கடையை கம்பேர் பண்ணி. மற்ற கடைக்கு சைஸ் வந்து கொஞ்சம் நம்ம நிற்கிறீங்க, இப்போ நீங்கள் நிற்கிறீங்க அதோட கொஞ்சம் ஹைட்டாக அப்படி தான் இருக்கு. ஆமாம், அது 6 அடி வருது, 6x6.5 வரும் அது. ஓகே ஓகே, அதே நீங்கள் சைஸ்லாம் தான் கொடுக்குறீங்க. ஆமாம், இது வந்து 5x6.5 இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு கணலாம் சார். அதாவது எப்படின்னாக்கா நம்ம ஃபோன்லேயோ ஃபோட்டோலையோ பார்த்துலாம் நீங்கள் வந்து எதுவுமே முடிவு பண்ண முடியாது. டைம் வந்து பார்த்துருங்க, பார்த்துருங்க. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கடையில் போய் கம்பேரிசன் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி பரவாயில்ல, அப்போ நல்ல குவாலிட்டியான பொருளுங்கிறத நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுப்பீங்க. ஒன்றையும் என்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கணும், இல்லை நேரில் வந்து பார்க்கணும். பார்க்கறது முன்னாடியே நீங்கள் பண்ணினா வரையோ சரியாக வராது. நம்ம அந்த கடையில் வெளியில் ஆஃபர்லாம் போட்டிருப்போம். ஆஃபர் பெட்டில் ஒன்று போட்டிருக்கோம், வெறும் 3,500 5x6.5 ஆஃபர் பெட்டு நம்மள்கிட்ட இருக்குது. அது வந்து குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான். சில பேர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் யூடியூப்பில் சொன்னீங்கல்ல 3,500 மெத்த தரேன்னு, இப்போ கேட்டால் இல்லைன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, 3,500 என்கிட்ட மெத்த இருக்குது 5x6. அது ஸ்டாக் வந்து காலி ஆகிற வரைக்கும் அதை நான் கொடுப்பேன். ஓகே ஓகே, சரிங்களா. அது ஒரு 500 பீஸ் இருக்குது. 500 பீஸ் என்னைக்கு ஸ்டாப்பு காலி ஆகுதோ அதோட முடிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு அதிரடி ஆஃபர் மாதிரி கொடுப்பீங்க. சீரல், கட்டில், சோஃபா செட் எல்லாமே பார்த்தாச்சு. மேலே என்ன நம்பர் இருக்குது, மேலே என்ன நம்ம பார்க்க போகிறோம்? வந்து தேக்கு மரத்தில் கொஞ்சம் அதாவது ரேட்டு காஸ்ட்லியான ஐட்டங்கள்லாம் வந்து மேலே நிறைய இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நம்ம அதிலே கட்டிலே வந்து உங்களுக்கு ஃபுல் தேக்குட்டுலாம் மேலே கட்டில் இருக்குது, அதையும் காட்டணும் நான் வாங்க. இல்லை, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்த்தீங்கன்னாக்கா 2,500 2,000 ஸ்டார்டிங் இருக்குது. 2,000 மினிமம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்க 2,000 இருக்குது. ஓகே, வெறும் 2,000 ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்டிங். ஆமாம், ஏன்னாக்கா இது எதுனா கை காட்ட முடியாது, நான் கை கட்டா பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா நீ இதெல்லாம் கை காட்டினீங்க அப்போ அதை கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் 2,000 ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஓகே, 2,000 ஸ்டார்டிங், 2,000 ஸ்டார்டிங் இருக்குது. அதே மாதிரி 2,000 பூஜை மண்டபம் இருக்குது. கிலோ வந்து ஆமாம் அதை பார்த்துங்க. இதெல்லாம் பூஜை மண்டபம் வந்து 2,000 ஸ்டார்டிங்கில் இருக்குது. அது 2,000 ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே, வேறு ஸ்டீல் பீரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன ரேட்டு? ஸ்டீல் பீரெல்லாம் கிலோ ரேட்டு கொடுக்குறோம் சார், கிலோ ரேட்டு. ஆமாம், கிலோ வந்து ஆமாம் கிலோ ரேட்டு, கிலோ 200 கொடுக்குறோம். ஓகே, கிலோ 200 ரேட்டுக்கு கொடுக்குறோம், 200 ரேட்டு கொடுக்குறோம். ஓகே, இந்த 5 இயர்ஸ் வாரண்டி குஷன்ஸ் நம்ம இதில் இல்லை. ஓகே ஓகே, இதுதான் 5 இயர்ஸ் வாரண்டி, 5 இயர்ஸ் வாரண்டி இந்த குஷன். நம்பருக்கு ஃப்ரீயாக கொடுக்குற குஷன் இந்த குஷன். ஓகே, இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது கஸ்டமருக்கு. இது வந்து எல்லா சோபா, எந்த நீங்கள் சோபா வாங்கினாலும் காம்ப்ளிகேட்டடாக அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இது வந்து தேக்கு மரம் சோபா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு தேக்கு மரம். அக்கு கொஞ்சம் சோபான்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அக்கு கொஞ்சம் சோபா, அக்கு கொஞ்சம் சோபா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு 25-25 வரும். இது 25 ரூபாய்க்கு தான் பார்க்குறீங்க? 25 ரூபா ஃபுல் அண்ட் ஃபுல்லு தேக்கு மரம். ஓகே, இது தேக்குமே நீங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, எப்படி இந்த ரேட்டில் கொடுக்குறீங்க? தேக்கு மரம் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து தேக்கு மரம் வந்து நம்ம பண்ணித்தரோம் சார். ஓகே ஓகே, மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ மெயினாக கேட்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோல்சேலும் பண்ணுறீங்க, ரீட்டெயிலும் பண்ணுறீங்களா? எப்படி எல்லாமே பண்ணுறோம் சார், ஹோல்சேலும் பண்ணுறோம். ஏன்னா ஒரு சில பேர்ட்டு வந்து நம்ம உண்மையை சொல்ல முடியாது, ஏன்னா ஹோல்சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரீட்டெயிலுக்காரங்க நம்மகிட்ட வாங்கும்போது நாங்கள் அவங்களுக்கும் ஒரே ரேட்டு கொடுத்தனாக்க சரியாக வருது. அதுக்காக அவங்கள்ட்ட அவங்களுடைய பேரை சொல்லாமல் இருக்கும் நம்ம நல்லது, நம்ம ரீட்டெயில் மட்டும் பண்ணுற மாதிரி கட்டிக்கும். லக்ஷ்மின் போட்டிருக்க மேட்ரஸ் தான் வந்து இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,500 5x6 மேட்ரஸ். இப்போ 5x6 வெறும் 3,500? ஆமாம், அந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுப்போம். எங்கள்கிட்ட ஒரு 500 பீஸ் ஸ்டாக் இருக்குது, அது காலியாக வரைக்கும் அதை கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா அது டைனிங் டேபிள் சேர். ஓகே ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரம், ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கில் பண்ணு, ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரம். இது வந்து 20,000 வரும் சேரு வித் டேபிளோட சேர்த்து. ஓகே, இது எல்லாம் சேர்த்து சேரு வித் டேபிள் எல்லாம் சேர்த்து 20,000 வரும். ஓகே, இது எல்லாமே வந்து நிறைய பேர் அந்த இது தானே வைப்பாங்க, அது பேர் என்ன சொல்லிட்டு குஷன் வச்சுட்டு வரும், குஷன் வச்சு அது அங்கே இருக்குது, அந்த சைடில் இருக்குது. குஷனில் வச்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கம்மியாக வரும், அதனாக்கா 15,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகே ஓகே, அது கம்மியாக தான் வரும், இதுதான் உட்டுலங்கிறதுனால தான் இந்த ப்ரைஸ், இந்த ப்ரைஸ். இது வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்டு, இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தேக்கு மரம், வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு தேக்கு மரம். தேக்கு மரம்
மரத்தில் பண்ண கட்டு, தேக்கு மர கட்டில். அதே மாதிரி சென்ட்ரல் பிளாட்ஃபார்மும் உங்களுக்கு தேக்கு மரத்தில் தான் வரும் ஃபுல்லாகவே. அதெல்லாம் நீங்கள் கீழே பார்த்தது ஃபுல்லாக ஃப்ளேவர் வரும். இதில் ஃபுல்லாகவே வந்து மரந்தான் வரும். அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவீங்க. ஓகே, கஸ்டமைஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சில பேர் அது மாதிரி கேட்பாங்க, அவங்க மாதிரி அழகா இதெல்லாம் டெலிவரி பண்ண முடியுது. உங்களுக்கு இதெல்லாம் வேணா கூட பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல் நாட்டு தேக்கு, ஃபுல் பக்கம் நாட்டு தேக்குது. இது எல்லாருமே இந்த பிளேவுட் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் தான் அந்த தேக்கிலே உள்ள. ஆமாம், அது மரம் நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் இந்த கல்யாண வீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே டாப்பு மரத்தெல்லாம் விரும்பி கேட்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்காக நம்ம இது வாரண்டி எவ்வளோ ஏர் கொடுக்குறீங்க? இதெல்லாம் 3 வருஷம் கம்பல்சரி கம்பெனி வாரண்டி வந்துடும். அது அதாவது எப்படின்னாக்கா, மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெக்ஸினில் அந்த மாதிரி அடுத்த பொருளை வாங்கினாக்கா உங்களுக்கு வந்து டேமேஜ் வரும். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டேமேஜ் வருது. ரெண்டாக உடஞ்ச கூட ஒன்றும் ஆகாது. அப்படி ரெண்டாக உடஞ்சிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்துட்டு வாங்க, கம்பல்சரி உங்களுக்கு புதுசாகவே நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, புதுசாகவே மாற்றி கொடுத்துருவோம். மாற்றி கொடுத்துரும். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, ரொம்ப அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இது போக வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ப்ராடக்ட் இருக்குது, நான் எல்லாமே வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியாது. நான் ஒன்று ஒன்று தான் கூட்டு போய் காட்டினாக்கா உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போய்ட்டு இருக்கு. அதனால் நான் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டோடைய ஃபோட்டோஸ் இருக்குது, டவுன்லோட் போட்டுருக்குறேன் உங்களுக்கு. அதே மாதிரி வீடியோஸ் இருக்குது, நம்ம வேறு ஒரு வீடியோஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் அதை ஷேர் பண்ணி விட்றோம். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் போட்டு காட்டி கொடுத்துருங்க. ப்ரோட டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எக்ஸாக்ட் லொக்கேஷன் முதல் கொண்டு கொடுக்குறேன். கண்டிப்பாக மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். காம்போ ஆஃபர், அப்புறம் அந்த மேட்ரஸ் ஆஃபரு, கீழேன்னு சோஃபாக்கு, கீழே சோஃபாக்கு வந்து வெறும் 13,000. அதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன், 13,000 குஷனோட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நானே எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு போயிருவேன் நினைக்கிறேன். சரி, ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நன்றி.